ஹாய் கைஸ், வீடியோ பொறுத்து முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து பார்த்துடுறாங்களா இந்த மாதிரி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு தடுத்து விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ரூம்குள்ளே போகிறான். இவனும் பின்னாடியே வந்துட்டு கோவமாக ரூம்குள்ளே போகிறான் ஹீரோவும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோட்டோ வந்து நம்ம பையனுக்கு அமுச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெக்ஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு இல்லை இல்லை இப்போ வேணாம், சமயம் பார்த்து இந்த ஃபோட்டோவை காட்டலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பின்னாடியே போயிருப்பானா, போயிட்டு என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்துட்டு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கண்டிப்பாக உனக்கு என் மேலே இருக்க போய் தான் நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறான். உடனே வந்துட்டு திருப்பி என்ன பண்ணுன்னா, கிட்டக்க வந்து இறங்கி போகிறான். டக்குனு ஹீரோ என்ன சொல்கிறான், ப்ளீஸ் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாத, எனக்கு வந்து இது இஷ்டமே கிடையாது, நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் என்கிட்ட வரேன், உனக்கு எப்படி நான் இங்கே இருக்குது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், அவர் ஹஸ்பண்ட் வந்து திருந்திட்டார், இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டார், அவர் வந்து ஒரு பேஷண்ட்டை பக்கம் மட்டும்தான் வெளியே போயிருக்காருன்னு அப்படின்னு சொல்கிறான். உன்ன ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிறான், கண்டிப்பாக கிடையாது, அவன் வந்துட்டு அந்த உமன்கிட்ட போயிட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு தான் இருக்கிறான், அவன் அங்கே தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அதை வந்து நீ சொல்லாத, நீ ஒன்றும் ஒழுங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இவளை வந்துட்டு ஹீரோ வந்து திட்ட ஆரம்பிச்சிடும். ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, இப்போ எதுக்கு வந்து என்னை இன்சல்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டால், உன்னை வந்துட்டு ஆமாம் நீ வந்துட்டு ஒரு கால் பாய் ஒர்க் தானே பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறான். உன்னை டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்லுறேன், இப்போ உனக்கு என்ன வேணும், உனக்கு பணம் தானே வேணும், அதனால தானே பின்னாடி வரேன், பணம் கொடுத்தா போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நிறைய பணத்தை எடுத்து ஹீரோ மேலேயே தூக்கி போடுறான். ஹீரோக்கு இன்னும் கஷ்டமாயிடுது, திருப்பி இந்த மாதிரி பண்ணாத எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறான். அப்படின்னா நீ ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பு, நான் ஒன்றும் நான் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, நான் வந்து உண்மையை தானே சொல்கிறேன், நீ வந்து சைட்லைன் அந்த கால் பாய் ஜாப் தானே பார்த்துட்ருக்கேன், ஸோ உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ வந்து இதுக்கு என்கிட்ட அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டி விட்டுடுறான். ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹீரோயின் தான் இப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு ரூமில் போய் சதவு சாத்திக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்னா, அங்கேயே நின்று பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இவன் என்ன பண்ணுறான்னா, உள்ளே சாத்திக்கிட்டு இவன் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோ வந்துட்டு வேணும்னு தான் ஹர்ட் பண்ணி அனுப்பணும்னு நினச்சி தான் பண்ணுறா போல். இவன் என்ன பண்ணுறான்னா, திருப்பி டோர் கிட்டே போகணுமே, இவன் இவன் என்ன சொல்கிறான்னா, ப்ளீஸ் என்னை வந்துட்டு கஷ்டப்படுத்தாது, தனியாக வீடு ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுடுறான். ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரி நம்ம ஏன்டா இங்கே வந்தோங்கிற மாதிரி அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த இடத்த கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்குறான், போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் தான் கட்டுறாங்க. டாக்டர் வந்துட்டு கே வீட்டுக்கு போயிடறான் போல, போயிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறான். நான் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணேன், எதுக்கு என் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், ஓகே நீ கால் பண்ணால் நான் டக்குனு ஃபோன் எடுத்துடுமா, நான் வந்து டிஸ்டார்ஜ் ஆகி வந்தேன், நீ ஒரு வாட்டியாச்சும் கால் பண்ணி என்னை பார்த்தியா, நான் சாப்பிட்டேனா என்னென்னு கேட்டியா, இல்லை உயிரோடு இருக்கிறதான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சத்தப்பட ஆரம்பிச்சிடுறான். நான் கால் பண்ணேன், நீ கால் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடறான். இவன் என்ன சொல்கிறான்னா, என்ன நீ சாப்பிட்லையா, சரி நான் போய் உனக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாப்பாடு வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக பேசிட்டு கிளம்புறான். அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவன் சரக்கு அடிச்சிருப்பா போல, அங்கே வந்து அந்த பாட்டில்லாம் இருக்குது, அதை பார்த்தனமே இவன் டென்ஷன் ஆகிறான். இந்த டைமில் வந்துட்டு எதுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுற, உனக்கு தான் உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறானா, அது என்னோட இஷ்டம், நான் எப்படி வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலுமே இவன் என்ன பண்ணுறான், போய் பிடுங்குறான், இல்லை இது வந்து உன் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறான். இவனே கேட்குறான், உனக்கு என்ன என் மேலே அவ்வளோ அக்கறை, உனக்கு தான் அக்கறை கிடையாது, நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லை இல்லை, ஸோ உனக்கு என்ன அக்கறை, என்னோடய எக்ஸ் கூட வந்து என்ன பார்த்தான்னு சொன்னாலுமே இவனுக்கு டென்ஷன் ஆகிடுது. ஸோ உன்னோட எக்ஸ் வந்து பார்த்தான் அப்படின்னா அவன் வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணுறது, அவன் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உன்னே வந்துட்டு ஆமாம் எனக்கு தெரியும், அவன் வந்து என்னை பார்த்தான், அப்போ கூட அவன் சொன்னான் அவனுக்கு வந்து இது ஒரு அமௌண்ட் வேணுமா, ஸோ அவன் என்கிட்ட வந்து பிளாக்மெயில் தான் பண்ணான் அப்படின்ட்டு சொன்னோடனே இவன் டென்ஷன் ஆகிடுது. என்ன சொல்ல வர, அப்போ வந்து அவன் உங்ககிட்ட வந்து மிரட்டுறானா, ஸோ என்னையை மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டுருப்பான். அப்போ இவன் என்ன சொல்லுவானா, சரி ஓகே அவன் மிரட்டுறானா மிரட்டிட்டு போட்டோம், நான் வந்து இது எத்தனை நாளைக்கு உங்களுக்கு மிஸ்டர்ஸாகவே இருப்பேன், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அவன் மிரட்ட மாட்டான்ல, நீங்கள் சீக்கிரம் வந்துட்டு ஹீரோயின் வந்து டைவர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு இவன் சொல்கிறான். டாக்டர் சொல்கிறான், சான்ஸே இல்லை முடியாது, இப்போதைக்கு என்னால் ஹீரோயின் வந்து டைவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு தெரியுது இவன் வந்துட்டு பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னோடனே இவன் டென்ஷன் ஆகிட்டு என்ன சொல்கிறானா, அப்படியா, அப்போ வந்து அவன் த்ரெட் பண்ணிகிட்டே தான் இருப்பான், நீங்கள் வந்து பயந்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னோடனே டாக்டருக்கு வந்து அப்படியே மூஞ்சி மாறுது. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேனே என்னால் இப்போதைக்கு ஹீரோயின் வந்து டைவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறான். அப்படியா நீ டைவர்ஸ் பண்ணலன்னா அட்லீஸ்ட் நான் ஒரு 4 days ஆச்சும் உன் கூட வந்து ஒய்ஃபாக வந்து நான் வந்துட்டு உன் வீட்டில் வாழணும் அப்படின்னா ஓகே சொல்லு, நான் வந்துட்டு அவன்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் வந்துட்டு இந்த பிளாக்மெயில் பண்ண வேணாம் சொல்கிறேன், அவன் கேட்குற பணத்தை நானே கொடுத்துடுறங்கும் போது இவன் 4 days வந்து ஒய்ஃபாக என் கூட வந்து வாழ போறியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் வரணும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ட்டு வந்து பேசுவா. உன் இவன் என்ன சொல்லுவா, இல்லை இல்லை அது வந்து நடக்க சான்ஸ் இல்லைங்கும்போது அப்போ அவன் த்ரெட் பண்ணிட்டு தான் இருப்பான் அப்படின்னு இவன் சொல்லுவாள். சரி அப்போ வந்து பார்த்துக்கலாம், நீ வந்துட்டு ஜஸ்ட் என்னால் 4 days வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியாது, வேணால் 3 days வந்துட்டு நான் உனக்கு ஸ்பேஸ் தரேன், நீ என்னோடய ஒய்ஃபாகவே நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு இவன் சொல்லிட்டு இவன் கிளம்புறானா. உன் இவன் என்ன சொல்கிறானா, இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கே கிளம்புறேன், இன்றைக்கி நைட் வந்து என் கூடயே ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறான். உன்னை இவன் என்ன சொல்கிறானா, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். என்ன ஹீரோ நாங்கள் விட்டு வந்திருக்கானே, உன் இவன் என்ன சொல்கிறானா, எங்கே போகிற அதெல்லாம் ஒன்றுனா என் கூட இன்றைக்கி நைட் வந்து ஸ்டே பண்ணு சொல்லிட்டு செடியூஸ் பண்ணி எப்படியோ கிஸ் பண்ணி ஒன்றா இருந்துடுறாங்க ரெண்டு பேருமே. விடிஞ்சோ போச்சு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அங்கேயே இவனுக்காக வெயிட் பண்ணி அப்படியே தூங்கிட்டே இருப்பான். இவன் வந்துட்டு உள்ளார் வருவான், வந்துடுமே இவனுக்கு பயங்கர கில்ட்டியாக இருக்கும், ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணி தானே பார்த்துருப்பா,
டக்குனு இவன் போய் எழுப்பிடுவான், ரிசான்னு சொல்லிட்டு எழுப்பிடுவான். அவன் எழுந்துட்டு என்ன கேட்பானா, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பான். ஏன்னா இவன் நைட்டு ஸ்டே பண்ணிட்டான, ஸோ என்ன பண்ணியிருப்பானா, அம்மா உடம்பு சரியில்லை, ஸோ அம்மாவை வேறு பார்க்க போகணும், பேஷண்ட்டை பார்த்துட்டு அப்படின்னு போய் சொல்லியிருப்பான் போல். ஸோ அவன் வந்து கேட்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டோன்னே இவனுக்கு ரொம்ப கில்ட்டியாயிடும். டக்குன்னு ஹக் பண்ணிட்டு என்ன சொல்லுவானா, சாரி அப்படின்னு சொல்லுவானா. இவளுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, எதுக்கு சாரி கேட்குற அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து கேட்பா. இல்லை நான் உன்னை நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ண சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் வேக்சினேஷனுக்கு வந்தப்போ உன்னை விட்டுட்டு நான் போயிருக்கக்கூடாது, தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சாரி கேட்பான். உனே வந்துட்டு ஓகே ஓகே புரியுது அப்படின்னு இவன் சொல்லுவாளா. நெக்ஸ்ட் வந்து சரி நீ வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கிளம்பு, நானும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், நான் போய் உனக்காக எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வரேன், இல்லைன்னா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு பேசிட்டு போவான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். டாக்டர் வந்து இப்போ திருந்திட்டார் அப்படின்னு மனசுலேயே பேசிப்பா. டாக்டர் திருந்திட்டாரு, நம்ம வந்து டாக்டரை தான் லவ் பண்ணணும், நம்ம லவ் வந்து டாக்டருக்கு மட்டும்தான், நம்ம மனசை வந்துட்டு செதற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவளே முடிவெடுத்துப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் காட்டுவாங்க. ஹீரோ வந்து ஜில்லோட ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்துருப்பான். ஜில் வந்து பார்க்குறா, எப்படா நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நான் காலையில் 5 மணிக்கே வந்துட்டேன்னு சொல்லணுமே, ஜில்லுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கணும், அதாவது 5 மணிக்கே வந்துட்டியா, அப்போ நீ வீட்டுக்கே போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாள். அவனே ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அதுக்கு என்ன சொல்லுவானா, யாரா இல்லை அந்த நர்ஸாலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜில்லையே பார்த்துட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வருவான், ஹீரோயினை வந்துட்டு கிளம்பி வருவான். அவளுக்கு டாக்டரை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நேர்மையாக இருக்கான், நம்ம தான் இந்த மாதிரி பண்ணுறோம், நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். டக்குன்னு போய் என்ன பண்ணுவாங்க, டாக்டரை போய் ஹக் பண்ணிவிட்டு இவளை வந்துட்டு நேற்று நைட்டு இந்த மாதிரி வந்து கிஸ் பண்ணியிருப்பேன், ஸோ அதை நினச்சி இவன் சாரி கேட்டுட்டு நம்ம வந்துட்டு குழந்தைக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம், என் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை வந்து நான் பெற்று தரணும் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். கண்டிப்பாக நீ நான் குழந்தை நம்ம மூணு பேருமே இந்த உலகத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியாக வாழணும், உங்களை தவிர்த்து எனக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லணுமே. ஹீரோனுக்கு ரொம்ப வந்துட்டு இதாகிடும். டக்குனு என்ன பண்ணுவான், ஹீரோ போய் கிஸ் பண்ணுவான். உடனே டாக்டர் என்ன பண்ணுவான், கிஸ் பண்ணுவான். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்கே ரெஸ்டாரண்ட்டை கட்டுவாங்க. ஹீரோக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் போல. இவன் வந்துட்டு டோன் கிட்ட வந்துட்டு நர்ஸ் எங்கே ஒர்க் பண்ணுறான்னு கேட்டு போயிட்டு ஹீரோயின்ட்டு வந்து பேசியிருப்பாள். அது தெரிஞ்சோடனே வந்து கேட்பான், நான் வந்து டோன் கிட்டே பேசினா வந்து எல்லாமே சொன்னான், நீ எதுக்கு ஹீரோயினை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. போய் பார்த்து என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு வந்து சொல்லி சொல்லுவான், உண்மையை சொன்னேன் அப்படின்னு இவன் சொல்லுவா. எல்லாம் என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு போய் என்னத்த பேசுனேன்னு சொல்லிட்டு இவன் டென்ஷனாகி கத்திட்டு இருப்பானா. அதுக்கு இவன் சொல்வா, எனக்கு வந்து உன் மேலே அக்கறை இருக்குது அப்படின்னு இவன் சொல்லி சொல்லுவாள். என்ன அக்கறை உனக்கு என் மேலே, அதான் நான் எக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேசுவானா. அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, இருந்துட்டு போட்டோம், அதுக்காக ஆல்ரெடி மேரீடான ஒரு பொண்ணை தான் போய் லவ் பண்ணுவியா, அவளுக்கு தான் ஆல்ரெடி ஹஸ்பண்ட் இருக்காங்க, நீ பண்ணுறது ரொம்ப தப்புன்னு சொன்னோமே ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அப்படியே ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயினும் டாக்டர் வந்துட்டு ஒன்றா இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு டாக்டர் வந்துட்டு க்ளோஸாக இருந்தாலுமே ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்கும். என்னன்னா ஏதோ ஒன்று பழைய மாதிரி ஒரு லவ் இருக்காது, ஏதோ பொம்மை மாதிரி தான் இருப்பாள். டாக்டர் என்ன பண்ணுவான்னா கிஸ் பண்ணிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இன்டிமேட்டாக ரொம்ப க்ளோஸாகவே போயிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்டிமேட்டாகவும் ஆயிடுவாங்களே என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கட்டுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு வந்து 3 டேஸ் இருக்குது, அது நான் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வில்லத்தனமாக பிளான் போட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி வந்து அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களோ அவங்ககிட்டயோ போகமுட்டியும் எல்லா உண்மையும் சொல்லிட்டுருக்காங்க. நேற்று போய் நான் பார்த்தேன், அவன் வந்துட்டு ஒரு பையனை வந்து கிஸ் பண்ணிட்டு இருந்தான், அவன் வந்து அஃபரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களும் நம்பவே முடியாது பூமோட அம்மாட்ட. என்ன ஹீரோனை பற்றி இப்படி சொல்கிறீங்க, பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, அவளை அப்படி பண்ணாங்க போது ஆமாம் அவள் தான் பண்ணான், நான் தான் ப்ரூஃப் வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்ட்டி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அங்கே இருந்துட்டு வேலை பார்க்குறவங்க வந்துட்டு இந்த மாதிரி டாக்டரும் இந்த மாதிரி ஹீரோயினும் வந்துட்டாங்கன்னு சொல்லணுமே அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க உள்ளார வெளியே போகிறாங்க. வெளியே போன கையிலே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, எதுக்குடா வந்துட்டு அவளோட டிராலி தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வர, ஃபஸ்ட்டு அவர்கிட்டே தூக்கி வெளியே போடு அப்படின்னு சொன்னோமே. டாக்டர் வந்துட்டு அம்மா என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாம் ஃபஸ்ட்டு தூக்கி போடுன்னு சொல்லிட்டு இவங்களே பிடிக்க என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி வீசுகிறாங்க. டாக்டர் வந்து டென்ஷனாக வரும், அம்மா உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். இப்போ சொல்கிறான்டா அவன் வந்து நல்ல வழியே கிடையாது, உனக்கு வந்துட்டு ஒரு ப்ரூஃப் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. நைட் எடுத்திருப்பாங்களே இப்போ ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ. இதை பார்த்துமே ஹீரோனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது, இவனுக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுது. பட் அவன் அப்படியே நிற்கிறான். அவனை ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அம்மா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். என்னடி தப்பாக புரிஞ்சுக்கிறேன், என்ன இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு, கேரக்டர் தெரிஞ்சு போச்சு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே டாக்டர் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு அந்த ஃபோனை பிடிங்க, அந்த ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணி விட்டுறாங்க. அம்மா திட்டுறாங்க, எதுக்குடா பைத்தியக்காரனே, நீ எதுக்குடா அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் வந்துட்டு என்னால் வந்துட்டு ஹீரோயின் வந்து டைவர்ஸ் பண்ண முடியாது, நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டபனாக நிற்கிறான். உடனே வந்துட்டு டெலிட் பண்ணி விட்டுறான்னா கரெக்டாக வந்துட்டு ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. பார்த்தீங்கன்னா இந்த லூசு பைத்தியம் இங்கே வந்துருச்சு போல், இவளை பார்த்தனுமே இவனுக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுது. என்ன இவன் என்ன இங்கே வரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். நான் வந்துட்டு உனக்கு 3 டேஸாக வந்துட்டு இதுக்கப்புறம் ஒய்ஃபாக வந்து உன் கூட தான் வாழ போகிறேன், இந்த வீட்டில் தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்தோடமே ஹீரோனுக்கு பயங்கர ஷாக்கு. அது இல்லாமல் ஆன்ட்டிக்கு பயங்கர ஷாக்கு. இவன் என்ன பண்ணுறா, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஆன்ட்டிக்கு வணக்கம் சொல்கிறதுக்காக போகிறான். உடனே வந்துட்டு இவன் தடுக்கிறான், ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி தடுக்கிறான். என்னோடய வீடு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா ஆன்ட்டிக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் வந்துட்டு ஹீரோனோட பெஸ்ட்
அது இல்லாமல் நான் டாக்டரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், ட்ராலி எடுத்துட்டு அவள் வீட்டுக்குள்ளே போகிறா, உடனே வந்து பூமை பார்த்து முறைச்சிட்டு போகிறா, இவன் வேறியா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர்கிட்ட தான் சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறா. டாக்டர் பின்னாடியே போயிட்டு எங்கே போகிற நீனு, ஃபஸ்ட்டு என் வீட்டிலேருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னாலுமே இவன் டென்ஷன் ஆயிடுறா, எதுக்கு நான் வெளியே போகணும், நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு 3 டேஸ் வந்து ஒய்ஃபாக வந்துட்டு நான் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் ஒய்ஃப்னால் நான் எங்கே இருக்கணும், இங்கே தானே இருக்கணும், என்னால் போக முடியாதுன்னு சொன்னாலுமே டென்ஷன் ஆயிடுறா. உடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கான். எது கிளம்பணும், இது நைட் என் கூட தானே இருந்த அப்படின்னு இவன் வந்து ஒரு மாதிரி பேசுகிறா. இவனால் எதுவுமே பேசவே முடியல. கரெக்டாக பின்னாடி நம்ம ஹீரோயினை வந்துடுறா, அந்த ஆண்ட்டியும் வந்துடுறாங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லோரும் என் வீட்டோட கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்ட்டி வந்து கத்துறாங்க. ஃபஸ்ட்டு இவ்வளோ தொடத்தணும்டா, ஃபஸ்ட்டு இவ்வளோ டைவர்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எல்லா பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்டி பேசணுமா. ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகிடுது. என்ன நினச்சிட்ருக்கீங்க, அவனா வந்து என்ன தோற்றணும் என்ன தோற்றணுங்கிறீங்க, நீங்கள் இதோ இருக்கீங்க பார்த்தீங்களா, இது வந்து யார் வீடு நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறான். அதுக்கு இவங்க என்ன சொல்கிறோன்னா, நீ வந்து உலகம் கேட்டவ, நீ வந்து ஒரு பையன் கூட வந்துட்டு சேர்ந்து இருந்த, ஸோ வந்து உன்னை வீட்டை விட்டு துரத்தணும் தாண்டி அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து அவரோட 10 வருஷம் வாழ்ந்திருக்கேன், ஸோ இந்த வீடு வந்துட்டு எனக்கு மட்டும்தான், எனக்கும் டாக்டருக்கு மட்டும் தான், நீ யாரும் தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லணுமே டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆரைய ஆரம்பிச்சிருவாங்க. என்னையே நீ வீட்டோட கிளம்ப சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டுருக்காங்க. உடனே டாக்டர் வந்து அம்மா சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறான், இந்த பாருங்கள் உங்கள் பையன் டாக்டர் ஆனது காரணமே வந்துட்டு எல்லாமே எங்கள் அப்பா வளர்த்தான், எங்கள் அப்பா அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை விற்று உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி சொகுசாக வாழ்றீங்க பார்த்தீங்களா, இந்த லைஃபை வந்துட்டு எங்கள் வீட்டில் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டு போகிறான். இதை பார்த்துனுமே இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது இதுங்களுக்குள்ளேயே சண்டை போடல, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து பார்த்துட்ருக்கா. இவ வந்து டக்குன்னு மேலே போயிடுறான். காய் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடியே போகிறான். ஹீரோயின் வந்து ரூமுக்குள்ளே போனோமே, எதுக்கு வந்து நீ ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வர அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இப்போ நீ என்ன நீ வந்து டைவர்ஸ் கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு என்னால் டைவர்ஸ் கொடுக்க முடியாது, டாக்டர் வந்துட்டு என்னை லவ் பண்ணுறாரு, ஸோ எனக்கு உண்மையாக இருக்கும் போது நான் எதுக்கு உனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும், அவருக்கு எதுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு பேசிகிட்டு இருக்கா. அதாவது டாக்டர் உண்மையாக இருக்காரா, நேற்று நைட்டு நீ எங்கம்மா இருந்த, டாக்டர் வந்து என் கூட தான் இருந்தார், இந்த பேங்காக்குள்ளே இருக்கு ரொம்ப வார்மாக என் பக்கத்தில் தான் இருந்தார் அப்படின்னு இவன் சொன்னோடமே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நைட்டு அவன் கிளம்பி போயிருப்பானே, உன்னை வந்து நம்ப மாட்டேங்கிற மாதிரி நிற்பா, நம்ப மாட்டியா இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா, ஃபோனை எடுத்து காட்டுவா, நேற்று நைட்டு தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் காமிச்சோடமே ஹீரோயினுக்கு வந்துட்டு இப்படி கண்ணாக கழுக ஆரம்பிச்சிடும். உன்னை ஹீரோயின் வந்துட்டு இப்போதைக்கு விட்டு கொடுக்காமல் தானே பேசணும், அவன் என்ன பண்ணுவோம்னா ஃபோனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு, நீ என்ன வேணால் பேசிட்டு போ, ஃபஸ்ட்டு என்ன மட்டும் வெளியே போகணுமே, இவங்க ரெண்டு பேருக்குமே அடிப்படி சண்டை வந்துடும், நீ டைவர்ஸ் கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், ஹீரோயினை பிடிச்சி அழிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக டாக்டர் வந்து உள்ளார வந்துடுவான். ஏ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி எழுப்பான். உடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு என் ரூமை விட்டு கிளம்பி போ, வெளியே போ, எதுக்கு என் ரூம்குள்ளே வர, ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து திட்டுவானா. அதுக்கு இவன் என்ன சொல்வான், என்ன நான் வெளியே போகணுமா, நேற்று நைட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தானே இருந்தோம் அப்படின்ட்டு இவள் டக்குன்னு வந்துட்டு சொல்லிடுவாள். ஆல்ரெடி ஹீரோயின் சொல்லிட்டா, பட் இப்போ சொன்னோடனே டாக்டருக்கு ஒரு மாதிரி மூஞ்சி மாறிடும், டக்கு நம்ம ஹீரோனை தான் திரும்பி பார்ப்பான், என்ன ஹீரோன்ட்ட போய் அதெல்லாம் சொல்லியிருப்பான், ஹீரோனுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடும், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அப்போ நேற்று நீங்கள் சொன்னது எல்லாமே போய் தானே, அப்போ வந்து போதும், இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட போய் சொல்லாதீங்க, நம்ம ரெண்டு பேர் டைவர்ஸே பண்ணிக்கலாம், நான் வந்து டைவர்ஸே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாள். டாக்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும், நேற்று அந்த பையன் வந்தான், அந்த பையன்ட்டு கூட என்ன மாதிரி சொன்னேன், என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நேர்மையாக இருப்பார், எனக்கு இதுக்கப்புறம் இந்த தப்பு பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பையன் நான் அனுப்பிச்சு தான் வச்சேன், அந்த பையன் கூட வந்துட்டு நான் க்ளோஸாக இல்லை, நான் உங்களை நம்பி தான் நான் இருந்தேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, கண்டிப்பாக அவருக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன், இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிக்காதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, ரூமை விட்டு வெளியே வந்துடுவா. உடனே டாக்டர் வந்துட்டு ப்ளீஸ் போக போதும்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவானா, அவள் வந்து ஆனால் போயிடுவா. இவனுக்கு என்ன பண்ணுறது தெரியாது, அங்கேயே நின்றுட்டுருப்பான், இந்த கேயும் பக்கத்தில் பைத்தியமாக நின்றுட்டுருக்கோம். உடனே இந்த பூமம்மா வீட்டுக்கு வந்துட்டு, என்னாடி பிரச்சனை, அவன் ஆஃபர்லேருந்தான் சொல்கிறாங்க, இவ ஆஃபர்லேருந்தான் சொல்கிறாங்க, அந்த குடும்பம் தேவையா, ப்ளீஸ் இந்த பையன் உனக்கு தேவையே இல்லை, பூமி நீ விட்டுடு அப்படின்னு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க. இவன் வந்துட்டு இல்லை இல்லை எனக்கு டாக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஸ்டபனாக இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி இந்த பாரு நீ வந்துட்டு நீ கிடைக்கிற சான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோ, நீ வந்து கிவ் அப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவானா, அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பான் போல், இவளோட ஜில்லோட ரெஸ்டாரண்ட்டை ரெண்டு பேருமே ஜாலியாக பேசிட்டு ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து பாப்பாலா, அப்போ பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கிறத பார்த்துட்டு இது வந்து ஹீரோவை தேடி தான் வந்திருப்பா போல் ஹீரோட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்துட்டு ஒரு கஷ்டமாயிடும், நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம், எதுக்கு ஒரு சின்ன பையன் பண்ணி நம்ம வரோம், நம்ம ஏன் இப்படி முட்டாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, பார்த்து ஹீரோவை பார்த்துட்டு வெளியே நின்று அழுதுட்டு என்ன பண்ணுவோம்னா, என்னோட ஹீரோ பிடிக்கும் இல்லை, ஸோ லவ் இருக்குது. ஆனால் இவன் வந்து நின்று பார்த்துட்டு என்ன பண்ணுறோன்னா, அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். அதை வந்துட்டு இந்த டூன் வந்து பார்த்துட்றான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா, உள்ளார போகிறான். உள்ளார போயிட்டு என்ன ஆச்சு, உனோட கஷ்டமாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு மச்சான் அப்படின்னு சொல்லி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். அப்படியா, இப்போ வெளி நின்று உன்னை பார்த்துட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லணுமே, எங்கே ரிசர்வாக வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவங்க தான் வந்தாங்கன்னு சொல்லணுமே. இவன் என்ன பண்ணால், வெளியே ஓடி பார்க்குறான், எங்கடா போயிருக்காங்கும் போது இந்த பக்கம் தான் மச்சான் போனாங்கன்னு சொல்லணுமே. இவன் என்ன பண்ணுறான்னா, உண்மை தானே அவங்க தானே வந்தாங்க, உண்மையிலே வாழ்த்துட்டு நின்றாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாடா, வாழ்த்துட்டு தான்
நின்றாங்கன்னு சொல்லணுமே. இவன் என்ன பண்ணுறான்னா, அவங்க போன பகுதியே பின்னாடி போகிறான், எல்லாத்தையும் கழட்டி எரிஞ்சிட்டு போகிறான். பின்னாடியே வந்து ஜில் வந்துட்டு எங்கே போகிறான் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே வந்து கேட்குறான். கீரன் வந்து ரோட்டில் போய் அழுதுகிட்டே போவா, என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ கிமுக்கு வந்து கால் பண்ணுவாள், கிம் நீ எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. வீட்டில் தானே இருக்கேன், நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு இவன் என்ன பண்ணுவனா கிளம்பி போயிடுவா. ஹீரோ வந்துட்டு பின்னாடியே வந்து பார்ப்பான், பட் டாக்ஸி வந்து கிளம்பிடும். ஹீரோக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்கும், சரி நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தேடிட்டு என்ன பண்ணுவோம்னா நைட்டு வீட்டுக்கு போவோம். ஹீரோயின் வீட்டுக்கு போய் வாசலில் என்ன பார்த்தா, அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு இவளை பிடிச்சி வெளியே தள்ளிட்டுருப்பான். ஃபஸ்ட்டு ஒழுங்காக வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கேயை பிடிச்சி வெளியே தள்ளிட்டுருப்பா. நான் வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பா. இங்கே பாரு எனக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு இவன் சொல்லுவான். நான் இல்லைன்னு போக முடியாது, 3 days நான் வந்து ஒய்ஃபாக தானே இருக்கணும், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த பாரு நான் உண்மையை சொல்லிட்டுமா, எனக்கு வந்து நான் யாரை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ரைஸாக தான் சூஸ் பண்ணுவேன், இதுக்கப்புறம் வந்துட்டு நான் அவளை டைவர்ஸ் பண்ண மாட்டேன், நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இவன் டென்ஷன் ஆகிடுவா, இங்கே பாரு டாக்டர் இந்த மாதிரிலாம் சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சு நான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு வெளியாக்கிடுவேன், அப்புறம் உன் ரெப்யூட்டேஷனே போயிடும், அங்கே வந்து உங்கள் ஜாபே கிடைக்காதுன்னு சொல்லும் போது இவன் வந்து டென்ஷன் ஆகிடுவான். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஃபஸ்ட்டு வீட்டு விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது இல்லை என்னால் கிளம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நிற்பாளா. இது எல்லாருமே ஹீரோ வந்து காலை வாங்கிட்டு புரிஞ்சுப்பான், ஓரளவுக்கு நம்மளோட அம்மா தான் பிரச்சனை பண்ணுறாங்க, இதில் நம்ம அப்பாவும் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டே அவன் ரோட்டில் வந்துட்டு இருக்கோம். டக்குன்னு இவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஜில்லும் வந்துட்டு ஃப்ரெண்டும் வந்து பார்ப்பானுங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் என்ன பண்ணுவானா கிம்மிட்ட சொல்லி புலம்பிட்டுருப்பா. கிம்மு டென்ஷன் ஆகிடுவா, எதுக்கடி அந்த வீட்டை விட்டு நீ வந்த, அவள் வந்து மிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் இப்போ வந்து ஒய்ஃபாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஆரம்பிச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவா. பல்லானும் ஒரு ஆறாக இருந்துச்சு, இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம்ல, நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக டாக்டர் வந்துடுவான் போல. உனையும் வந்துட்டு சாரி டி டாக்டர் வந்துட்டு கேட்டாரு நீ எங்கே இருக்கேன்டு, நான் தான் அட்ரஸ் சொன்னேன்னு சொல்லிட்டு இவன் வந்து தனியாக போயிடுவா. டாக்டர் டக்குன்னு வந்துட்டு சாரி மன்னிச்சுக்கோ நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்ட்டு இவன் நடந்த எல்லா உண்மையாக சொல்லுவான். இந்த மாதிரி கால் பண்ணது, பிளாக்மெயில் பண்ணது எல்லாத்தையுமே சொல்லிட்டு என்ன சொல்லுவானா, அவர் இருக்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன், நீ எங்கே இருக்கியோ அதான் என்னோடய வீடு அப்படின்னு இங்கேயே வந்து ஸ்டே பண்ணுவான். ஹீரோனால என்ன பண்ணும் என்ன சொல்லணும்னே தெரியாது. அப்படியே முஷனிப்பா நம்பரை தான் நம்ப வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லுவான், இங்கே பாரு என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்பான். சரின்னு சொல்லி லைட்டாக ஹீரோன் வந்துட்டு சரி கொஞ்சம் நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா கே வந்துட்டு அவங்க ரூம்லே இருந்துக்கிட்டு ஹீரோன் பிளேஸில் இருந்துக்கிட்டு டாக்டருக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் டாக்டர் வந்து கால் எடுக்கவே மாட்டான், டென்ஷனாக ஆகிடுவா, இவன் எடுப்பானா மாட்டானா அப்படின்னு சொல்லி டென்ஷனாக இருப்பாள். அப்போ பார்த்தீங்கன்னா யாரும் நாக் பண்ணுற மாதிரி இருக்கும். போய் பார்த்தா வேலை பார்க்குற பொண்ணு, டாக்டர் வரல, நீங்கள் எதுக்கு இந்த ரூமில் ஸ்டே பண்ணுறீங்கன்னு சொல்லணுமே, நான் யார் தெரியுமில டாக்டர் ஒய்ஃப், அப்போ இந்த ரூமில் தானே ஸ்டே பண்ணும், வேறு எந்த ரூமில் ஸ்டே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு கதவை சாத்திட்டு போயிடுவா. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி மூணில் அடித்த மாதிரி ஆகிடும். வந்து கைட் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாள், ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாளா. அப்போ வந்து டாக்டர் வந்து உட்காந்துருப்பான். உனகிரின் வந்துட்டு பெட்ஷீட்டு தலைவானி எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு இருப்பாள். அப்போ வந்து கேட்பா இப்போ வந்துட்டு யார் கால் பண்ணுறா, அவள் தானே கால் பண்ணுறா, ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்து பேசுங்கன்னு சொல்லணுமே. இவன் வந்துட்டு இல்லை மாட்டேன் அவகிட்டலாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருவான். இதை கேட்டுனுமே இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும், சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னோன்னே இவன் வந்து வாய்ஸ் மெயில் போட ஆரம்பிச்சிருவான். இங்கே பாரு டாக்டர் ஒழுங்கு மாதிரி தான், நீ வீட்டுக்கு வா, நீ வீட்டுக்கு வரல அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு நான் அவனை அசிங்கப்படுத்திடுவான் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மிரட்டி விட்டு அமுச்சு விடுவான். இங்கே வந்து டாக்டர் தான் காட்டுவாங்க. டாக்டர் வந்துட்டு ஹீரோயின்ட்டு சொல்லுவானா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நான் எதுக்கும் பயப்படுற மாதிரி இல்லை, என்னை யார் பிளாக்மெயில் பண்ணாலும் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக சொல்லுவான். அது இல்லாமல் கேட்பான் ஹீரோயின்ட்ட, சரி அது இருக்கட்டும், அந்த பையன் யார், எதுக்கு வந்து அந்த சின்ன பையன் வந்து உன் பின்னாடி அலையிறான் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவானா, ஃபஸ்ட்டு கே விஷயத்தை வந்துட்டு முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் இந்த பையனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாய் அடிச்சுட்டு போயிடுவான். இவனை வந்துட்டு வேறு என்ன பண்ண முடியும், இவன் வந்து அமைதியாக இருப்பான். நெக்ஸ்ட்டு உட்காந்து யோசிச்சு பார்ப்பான், நான் வந்துட்டு ரிசா வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், ரிசா எனக்கு மாட்டேதான், நான் வந்து டைவர்ஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி ரிசா கிட்ட ஒரு பையன் பழகிறதுனால இவனுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. ஸோ வில்லத்தனமாக சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதோட எபிசோட் முடிஞ்சு கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.